கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலக்ஷ்மி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற 276 தலங்களுக்கும் பயணிக்கின்றேன். இன்று நாம் தரிசிக்க இருப்பது காவிரி வடகரை தலங்களுள் 52வது தலம். தில்லைஸ்தானம் என்ற ஊர், இறைவனுடைய பெயர் நெய்யாடியப்பர். திருவையாறு அப்படின்ற தலத்திலிருந்த பஞ்ச நதீஸ்வரரை தரிசித்து அங்கிருந்து திருக்காட்டு பள்ளி அப்படின்ற ரொம்ப தொன்மையான பதி அந்த இடத்துக்கு செல்லும் பொழுது திருவையாறுலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நம்ம பயணித்தோம் என்றால் இந்த நெய்யாடியப்பர் கிருதபுரீஸ்வரர் என்ற நாமமெல்லாம் தாங்கி அருள் பாலிக்கும் இந்த பழமையான கோயிலுக்கு வரலாம். சம்பந்தரும் அப்பர் சுவாமிகளும் போற்றிய தலம். அம்பிகை பெயர் என்ன தெரியுமா? இளமங்கை அம்பிகை. மங்கையினாலே அழகானவள், அதிலும் இளமையான அம்பிகை, பாலா அம்பிகை அப்படின்னு போற்றுவார்கள். பொதுவாக திருத்தாண்டக வித்தகர், வாக்கீசர் என்றெல்லாம் போற்றப்படும் நாவுக்கரசர் முதன்மையாக சிவபெருமானை போற்றுவார். சில இடங்களில் முருகப்பெருமானை கூட பாடியுள்ளார். நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன், அது மாதிரி ஒரு தேவாரங்களில் முருகனை கூட போற்றுவார். சில இடங்களில்தான் அம்பிகையை போற்றுவார். இங்கே போற்ற கூட இல்லை, அவள் அப்படியே புகழுகின்றார். இவ்வளவு இளமங்கையோடு இருக்கும் நெய்யாடி அப்பரே என்று சொல்கிறார். அதனால் அம்பிகை ரொம்ப ரொம்ப இளமையானவள். நாம் சென்றாலும் இளமை, அழகு இதெல்லாம் கிடைக்கும். சரி, இந்த திருக்கோயில் எதை நமக்கு உணர்த்துகின்றது? கோயிலினுடைய சொத்து. விபூதி எடுத்துன்னு போனாலே சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னு பயமுறுத்துவாங்க. ஆனால் விபூதியை எடுத்து செல்லலாம். ஏன்னா கோயிலில் வாங்கும் விபூதியை அழகாக மேலே வானத்தை பார்த்து தான் வச்சுக்கணும். வைத்து கொண்டு ஒன்று இந்த மோதிர விரலால் அல்லது இந்த 3 விரல்களால் அழகாக அந்த திருநீற்றை பூசிக்கொண்டு அதை இல்லத்திற்கு எடுத்து செல்லலாம். இறைவனுக்கான இந்த ஒரு உலகத்தில் இருக்கும் சொத்துக்களைத்தான் யாரும் அபகரிக்கக்கூடாது. அப்போ விபூதியை எடுத்துட்டாலும் சில பேர் கோயில் சிவன் சொத்து குலநாசம் அப்படின்றாங்களே, அப்படி என்ன அர்த்தம்னா சிவபெருமானின் சொத்தானது திருநீர். ஏன்? அவர் அதை தானே நமக்கு வலியுறுத்துகின்றார். என்ன பெரிய பதவியில் இருந்தாலும் சரி, எந்த அளவு நீங்கள் பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, கடைசியில் உன்னுடைய வாழ்க்கை ஒரு பிடி சாம்பல் தான். இதுதான் சிவன் வலியுறுத்தும் உண்மை. அதனால் திருநீறு சிவன் சொத்து. அது நமக்கு எதை கொடுக்கும்? குலத்தை நாசம் செய்யும் என்றால் அடுத்த பிறவி இருக்காது. நமக்கு அடுத்து 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 இந்த குலம் அந்த வீட்டில் பிறக்கலாம், இந்த நாட்டில் பிறக்கலாம், இந்த அம்மா அப்பா இந்த பிறவியில், அடுத்த அம்மா அப்பா இது மாதிரி இருக்கக்கூடிய அடுத்தடுத்த பிறவிகள் இருக்காது. சரி, ஏன் இவருக்கு நெய்யாடியப்பர்னு பெயர் வந்தது? ரொம்ப அழகான சுவாரஸ்யமான ஒரு சரித்திரம். ஒரு வனம், அந்த வனத்தில் தினமும் ஒரு பசு வந்து ஒரு இடத்துல வந்து தானாக பால் சொரியும். இதை இடையன் ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கார். முதல் சில நாட்கள் அவர் ரொம்ப பெருசாக அதை உன்னிப்பாக கவனிக்கலை. ஆனால் அந்த பசுவானது பால் கறந்து கறந்து மழை வெயில்னு இந்த சீதோஷ்ண நிலைகள் மாறி மாறி ஒரு சமயத்துக்கு அப்புறம் கறந்த பால் எல்லாமே நெய்யாக மாறிடுச்சு. ஒரு நாள் இந்த இடையன், ஏன் இந்த பசு இன்னும் வருதா, ஏதோ திருப்பியும் தற்செயலாக வரும்பொழுது இந்த பசு வருகிறது, தானாக பால் சொரிகிறது, இதை பார்த்துட்டார் அந்த இடையன். யாரோட பசு? நம்ம பசுலாம் ஒரு மாதிரி மேய்க்கிறோம், யாருடைய பசு அப்படின்னு நின்று கொஞ்ச நேரம் உன்னிப்பாக பார்க்குறார். கொஞ்ச நேரம் கழித்து பால் சொரிந்து விட்டு அந்த இடத்தை ஒரு வணங்குவது போல ஒரு பாவனை செய்து அந்த பசு மறைந்து விட்டது. இவருக்கு ஒன்றுமே புரியலை. நேராக போய் மன்னனிடம் சொல்ல, அந்த ஊர் மன்னன் சிவபக்தன், இந்த இடத்துல பார்த்தா அந்த எந்த இடத்தில் பால் சொரிந்ததோ அதை சுற்றி நிலப்பரப்பு முழுக்க நெய்யாக இருந்ததை கண்டான். அது பால் சொரியும் இடத்தை தோண்டும் பொழுது அங்கே ஒரு லிங்க திருமேனி. பல இடங்களில் பசுக்களால் இறைவன் தெரிவார். அந்த பசு பால் சொரிவதே இறைவனை நமக்கு கண்டெடுத்து கொடுப்பதற்கான ஒரு அழகான திருவிளையாடல். அப்போ இறைவன் கிடைக்க அந்த இறைவனுக்கு திருக்கோயிலை மன்னன் செய்கின்றான். இவ்வளவு நாள் நெய்யாலேயே இவர் அபிஷேகப்படுத்தப்பட்டதால் அந்த பால் கொஞ்ச நேரத்தில் நெய்யாயிடும். அந்த நெய்யிலேயே சுவாமி இருந்தார் இல்லையா, அதனால் இன்றளவும் இறைவனுக்கு நெய்யால் அபிஷேகம், அதை தொடர்ந்து சுடுதண்ணீரால் அபிஷேகம் இது நடக்கும் இறைவனுக்கு. இதனால் இறைவனுக்கு நீராடினால் நீராடி அப்பர்னு சொல்லலாம். நெய்யால் அல்லவா அவர் நீராடுகின்றார், அதனால் நெய் ஆடி அப்பர்.
இதுதான் இறைவனுக்கு பெயர். கிருதபுரீஸ்வரர் கிருத யுகத்திலிருந்தே இருக்கார், மிகவும் பழமையானவர். அடுத்த விஷயம், இங்கே சரஸ்வதிக்கு தனி சன்னதி உண்டு. இன்னும் ஒரு செவி வழி செய்தி என்னவென்றால், இங்கே ஒரு பக்தர் வருவாராம், தினமும் நெய் விளக்கு ஏற்றுவாராம். இது ரொம்ப புண்ணியம். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. நெய் விளக்கை ஏற்றிட்டு போகும்பொழுது என்ன பண்ணுவாராம், கோயிலுக்குள்ள நிறைய கீரை ரொம்ப செழுமையாக பச்சை பசேல்னு இருக்குமா, போகும்போது கொஞ்சம் கீரை எடுத்துன்னு போயிடுவாராம். வீட்டுக்கு போய் கீரையை சாப்பிடுவாராம். வயசான காலத்தில் இறைவன் கிட்ட ஒரு நாள் கொஞ்சம் கோபமாக பார்த்தாராம், தினமும் நெய் விளக்கு ஏற்றுறேன், நல்லா தான் இருந்தேன், ஆனால் பெருசாக ஒன்றும் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கவே இல்லையே, அந்த நெய் விளக்கு ஏற்றினதுக்கு என்னதான் பெரிய பலன். அப்பா அசரீரி ஒழித்ததாம், நீ நெய் விளக்கு ஏற்றினாய், அதற்காக ஒரு லாபமாக நீ என்னுடைய கோயிலிருந்தே கீரை எடுத்துன்னு போயிடுவேன், அதன் மூலமாக உனக்கு ஆரோக்கியமான ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துட்டான், அவ்வளவுதான், அதற்கான பலனை நீ தான் தினமும் எடுத்துக்கொண்டு சென்று விட்டாயேன்ற மாதிரி ஒரு அசரீரி. இது எதை உணர்த்துகின்றது, கோயிலுக்கு சென்று இறைவனுக்கு நெய் தீபம் ஏற்றினால் புண்ணியம், அதுவும் அந்த நெய்யாடியப்பர் கோயிலுக்கு வந்து நெய் விளக்கு ஏற்றினால் எல்லா சம்பத்தும் கிடைக்கும். ஆனால் இந்த திருக்கோயிலின் இந்த நிகழ்வு இன்னொன்றை உணர்த்துகின்றது, என்ன, கோயிலுக்குள்ளே இருக்கும் செடி கொடிகளிலிருந்து நம்முடைய இல்லத்திற்கோ அல்லது நமக்காகவோ, இதே போல கோயிலில் இருக்கும் நிலத்தில் நாம் ஒரு சிறிய வீடு கட்டி தங்குவதோ, இது எல்லாமே அந்த அருளை நாம் வேறு விதமாக வாங்கிவிடுகின்றோம். இதை நாமே உரிமையாக எடுத்துக்கொண்டு இறைவனிடம் எதையுமே உரிமையாக கேட்க முடியாது. அதனால் சிவனுக்கான நிலங்கள், சிவனுக்கான தாவரங்கள், இதையெல்லாம் நம்முடைய சுயநலத்திற்கு பயன்படுத்தக்கூடாது. மற்றவருடைய சொத்தின் மீது ஆசை இருக்கக்கூடாது. இது போன்ற மேன்மையான கருத்துக்களை இந்த ஆலயத்தில் இருக்கும் இளமங்கை அம்மை உடனாய கிருதபுரீஸ்வரர் என்று போற்றப்படும் நெய்யாடியப்பர் நமக்கு உணர்த்துகின்றார். அவர் வழியே நாமும் சென்று அவர்களை வணங்கி பிறருடைய எந்த ஒரு ரூபாய் பணத்திற்கோ சொத்திற்கோ ஆசைப்படாமல் சிவபெருமானே கதி என்று இருந்தோம் என்றால் இக பர சௌபாகியத்தை பெறுவோம். தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி, வணக்கம். Thanks for watching Kadavul TV. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க Kadavul TV YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.